ராமம் அப்படின்னா எல்லோருடைய மனத்திற்கும் ரம்யத்தை மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொட கொடுக்கக்கூடியவன் ராமாபிராமம் நயனாபிராமம் வாச்சாபிராமம் வதனாபிராமம் சர்வாபிராமம் ச சதாபிராமம் வந்தே சதா தாசரத்தி ச ராமம் தாசரத்தியாக வந்திருக்கிற ராமம் எப்படின்னு கேட்டால் ராமாபிராமம் நயனாபிராமம் அந்த ராமாபிராமம்ங்கிறதுக்கு இன்னொரு பாடாந்திரம் உண்டு ரமாபிராமம் அழகான பெண்களை காட்டிலும் அழகாக இருக்கக்கூடியவன் அதுதான் அந்த ரமாபிராமம்ங்கிறதுக்கான வியாக்கியானம் விஸ்வாமித்ரர் சொன்னாரா இல்லையா ஆடவர் பெண்மையை உரும் தோழினாய் அப்பா ராமா உன்னை பார்த்தா எனக்கே பெண்ணாக மாற வேண்டும் போல இருக்கேப்பா ஆடவர்களெல்லாம் பெண்களாக மாற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய இல்லையா உன்னுடைய அழகுனர் அந்த ராமாபிராமம் நயனாபிராமம் கண்களுக்கு ஆனந்தம் தருபவன் வச்சனாபிராமம் வாச்சாபிராமம் மதுரமான வார்த்தைகளை கொண்டவன் வாச்சாபிராமம்னு சொல்றச்சே அவனுடைய வார்த்தைகள் அழகானவை அவனுடைய திருநாமத்தை சொன்னால் அந்த வார்த்தை நம்முடைய நாவுக்கு அழகானது உன் பெயரை சொல்ல சொல்ல வாய் மணக்கும் வள்ளால் உன் திருநாமத்தை சொன்னால் வாய் மணக்கும்னு வாச்சாபிராமம் வதனாபிராமம் அழகான முகத்தை கொண்டவன் சர்வாபிராமம் எல்லா வடிவங்களிலேயும் எல்லா அவயங்களிலேயும் அழகை கொண்டவன் அதனால தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமலமன்ன கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மத்தே விதிலை மாநகரத்துல ராமன் தேர்ல போறான் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் சீதைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுமாமே யாரோ ஒருத்தனா தசரத சக்கரவர்த்தி அயோத்தி நாட்டு இளவரசனா வில்லையே முறிச்சுட்டானா அப்படின்னா சீதைக்கு கல்யாணம் அப்போ எங்கள் ஊர் மாப்பிள்ள அவன் இன்னும் எல்லாரும் பார்க்கல அவன அப்பத்தான் தேர்ல ராமன் பவனி போகிறான் ஊரே திரண்டு வருகிறது அந்த ராமனை போ பார்க்கணும் ராமன் எதுக்கு பவனி போகிறான்னா தசரத சக்கரவர்த்தி வரார் அவரை அழைச்சின்னு வரதுக்காக எல்லாரும் போகிறார்கள் அப்போ ராமனும் போகிறான் கல்யாணத்துக்கு தசரத சக்கரவர்த்தி வரார் மிதிலைக்கு அப்படி போகும்போது இந்த பெண்கள்லாம் பார்த்தார்கள் ஆண்கள்லாம் பார்த்தார்கள் ஒரு நாலஞ்சு பேர் நின்றார்கள் ஒரு தீ அவனுடைய தோளை பார்க்க ஆரம்பிச்சா இரு தோளை பார்த்துட்டு நான் அப்படியே பார்க்குறேன் அங்க கேசாதி பாதம் பார்க்குறேன்னா இன்னொரு தி நான் பாதாதி கேசம் பாக்கிறேன்னு ஆரம்பிச்சா தோளையே பார்த்து முடிக்கல அதுக்குள்ள போயிடுத்து நான் இன்னும் பார்த்து முடிக்கலையேன்னா போயாச்சு ப்ரொசஷன் அந்த பக்கம் போயாச்சு தோல் கண்டார் தோளே கண்டார் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மக்தே பார்த்தவர்கள் யாரும் அந்த ஒரு போர்ஷனை பார்த்துட்டு அடுத்த போர்ஷனை பார்க்கலாம்ங்கிறதுக்குள்ள ராமன் அந்த பக்கம் போயிட்டானே அந்த கண்ணை எடுக்கவே முடியலையே தோளிலிருந்து எடுக்க முடியவில்லை தாளிலிருந்து எடுக்க முடியவில்லை இதுக்கப்புறம் கவி சக்கரவர்த்தி ஒன்று சொன்னார் வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் வாழ் கண் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கூர்மையான கண் அர்த்தம் அந்த அளவுக்கு சென்ஸ் ஆஃப் ஆப்சர்வேஷன் அவ்வளவு ஷார்ப் ஆப்சர்வேஷன் மிதிலை மாநகரத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கூர்மையான கண்கள் ஆனால் அவர்களாலேயே ராமனை முழுசா பார்க்க முடியல வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் அப்ப நீ எப்படி தெரியுமா வதனாபிராமம் சர்வாபிராமம் உன்னுடைய அவயவங்கள் எல்லாம் அழகானவை சர்வாபிராமம் சதாபிராமம் சில பேர் இளமையாக இருக்கும்போது அழகாக இருப்பார் சில நாட்களில் அழகாக இருப்பார்கள் மூடை பொறுத்து சில பேரை பார்க்கும்போது இன்னைக்கு மூடு சரியில்லைன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் சில பேர் எல்லா நாட்களும் அழகாக இருப்பார்கள் எல்லா நாட்களும் அழகாக இருக்கக்கூடிய மனிதர்கள்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வயசாச்சு முதுமை வந்ததுன்னா அந்த அழகு குறையும் ஆனால் உனக்கு அப்படி இல்லைப்பா சதாபிராமம் எப்போ பார்த்தாலும் எந்த நிலைமையில் பார்த்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து பார்த்தாலும் சர்வாபிராமம் சதாபிராமம் வந்தே சதா தாசரத்திம் சராமம் தாஷரத்தியின் மகனாக தோன்றிய ராமனே உன்னை நான் வணங்குகிறேன்னு சொல்லி அந்த ராமனுடைய அழகை சொன்னார் அந்த ராம நாமம் எப்படிப்பட்டதுங்கிறத ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் ரெண்டே எழுத்து ரொம்ப கஷ்டமான மந்திரம் இல்லை அதனால தான் மகாஸ்வாமி சொல்லும்போது மற்ற மந்திரங்கள்லாம் கூட கொஞ்சம் கஷ்டம் இது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் ராம 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 ராமன்னு சொன்னால் போகிறோம் அது கூட வரலையா வால்மீகிக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி மரா மரான்னு சொன்னால் தன்னால் ராமராமன்னு வந்துடும் வால்மீகிக்கு சொல்ல வரல ராமநாமத்தை கூட சொல்ல வரல உனக்கு என்ன தெரியும்ன்னர் நாரதர் எனக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இந்த மரம்லாம் தெரியும் மரம் செடி கொடி மரம் தெரியுமா இல்லையா உனக்கு மரம் தெரியுமா இல்லையா ஆமாம் இது என்ன சொல்லுவேன் மரம்னு சொல்லுவேன் மரம்னு சொல்லாத மரன்னு சொல்லு ஆமாம் இது மர மரவை கொஞ்சம் நீட்டி சொல்லு மர மரா 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 மராமராமன்னு சொல்லி தன்னாலேயே ராம வந்துடும் மரத்திற்குள்ளேயும் ராமன் யார் சொன்னார்கள் பூத்தானத்துக்காக கிட்ட சொன்னாரா இல்லையா மரப்பிரபுவும் நானே அமரப்பிரபுவும் நானே அந்த மாதிரி அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய ராமன் இப்ப அந்த திருநாமம் ரெண்டே எழுத்து அந்த ரெண்டு எழுத்துல இருக்கிற சுவாரஸ்யத்தை சொல்றார் நாமபோதேந்திரர் எப்படிப்பட்ட நாமம் தெரியுமாப்பா உன்னோட நாமம் ரா ஷப்தோச்சார மாத்திரேன ரா மாத்திரேன அந்த சப்தத்தை உச்சாரணம் பண்ணின மாத்திரை ரா சப்த உச்சார மாத்திரேன என்ன ஆகும் முகாநியாதி பாத்தக்காக அப்படி ரானு வாய திறந்த உடனே ரா அப்படின்னா வாயை திறந்து தானே சொல்லணும் அப்படிங்கிற அந்த சப்தத்தை அப்படி உச்சாடனம் பண்ணும்போது உச்சாரம் பண்ணும்போது ரான் அப்படி வாயை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற பாதகங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற கர்ம வினை தீமை வக்கரம் எல்லாம் இருக்கா இல்லையா முகாநிரியாதி அதெல்லாம் அந்த வாய் வழியாக வெளியில் போயிடும் கர்ம வினைகள் பாதகங்கள் எல்லாம் வாய் வழியாக வெளியில் போயிடும் அப்படி வெளியில் போனதெல்லாம் என்ன ஆகும்னா புனர் புனர்வேசீத்தியாச்ச மகாரஸ்து கவாடவத் அப்படி வெளியில் போன அந்த பாதகங்கள் திரும்பி வராது அது திரும்பி வந்துடுமோன்னு ஒரு ப்ரிவென்ஷன் மெக்கானிசம் உள்ள வெளியில் போயிடுத்து ராணு சொன்ன உடனே எல்லா கெட்ட விஷயமும் வெளியில் போயாச்சு அப்படி போன வெளியில் போன விஷயங்கள் திருப்பி வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது திருப்பி வந்து ஒத்தி ஒட்டிக்குமே அப்படிங்கிறதுக்காக புனர் பிரவேச பீத்தியா இது மறுபடியும் உள்ளே நுழைந்து விடுமோ என்பதற்காக இந்த வாய்ங்கிற இந்த கவாடம் கவாடம்னா கதவு இந்த வாய் கவாடம் என்ன செய்கிறது மகாரஸ்து மான்னு சொல்றது வாயை மூடின உடனே எதுவும் உள்ளே வர முடியாது வெளியில் போன கெட்டதெல்லாம் போனது தான் தே கே நாட் ரீஎன்டர் அதுதான்ப்பா உன்னுடைய நாமத்தினுடைய சுவாரஸ்யம் உன்னுடைய நாமத்தினுடைய மகிமை வெளியில போன எந்த கெட்டதும் திரும்பி வராது புனர் பிரவேச பீத்தியாச்ச மகாரஸ்து கவாடவத் அந்த வாய் வழியாக வெளியில் போனவை திரும்பி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வாய் என்ன பண்ணுறது வாய்ங்கிற கவாட்டம் கவாட்டம்னு கதவுன்னு அர்த்தம் அந்த கவாட்டம் என்ன பண்ணுறது அப்படியே டக்குன்னு மூடி மான் சொல்லிடுறது மான் சொன்ன உடனே வாய் இருக்க மூடி கொண்டதனால் வெளியில் போன பாதகங்கள் திருப்பி உள்ளே வருவதில்லை ராமநாமத்தினுடைய பெருமை அதுதான்னு பாடினர் அந்த ராமநாமம் எல்லா நன்மைகளையும் தரக்கூடியதுன்னு பாடினார் ராமனை பலவிதமாக வர்ணித்தார் குரோனலாஜிக்கல் ஆர்டரில் அந்த கதை இருக்காது ராம கர்ணாமிருதம்னு சொல்லி அந்த கதை குரோனலாஜிக்கல் ஆர்டரில் இருக்காது ஆனால் அதில் பல விஷயங்களை ராமாவதாரத்தை பற்றிய பல விஷயங்களை சொல்கிறார் அற்புதமான ஸ்லோகங்கள் சனந்தன முனிப்பிரியம் சகலவர்ண வேதாத்மகம் அப்படின்னு ஒவ்வொரு முனிவர்களுக்கும் எப்படி பிரியமானவன் எப்படி சமஸ்த வேதங்களையும் அறிந்தவன் எல்லா வேதங்களுக்கும் அவனே வடிவமாக இருக்கக்கூடியவன் இதெல்லாம் சொல்லிகிட்டே வருவர் இக்ஷ்வாகுவர் வம்சார்ணவ ஜான ரத்னம் இக்ஷ்வாகு வம்சத்திற்கு வம்ச ஆர்ணவத்திற்கு ரத்னமாக இருப்பவன் வைகுண்ட ரத்னம் மம ரத்னம் ஸ்ரீ ராம ரத்னம் முன்னால் அந்த சந்திர சந்திர சந்திரங்கிற வார்த்தையை வைத்து கொண்டே பாடினார்னு பார்த்தமே அந்த மாதிரி சொல்வர் இக்ஷவாகு வம்சார்ணவ ஜாத ரத்னம் இக்ஷாகு வம்சத்திற்கு அந்த மிக பெரிய சமுத்திரத்திற்கு ரத்னமாக தோன்றியவன் சீதாங்கனா யவ்வன பாக்யரத்னம் சீதையினுடைய இளமைக்கு மிகப்பெரிய பாக்யமாக கிடைத்தவன் சீதாங்கனா எவ்வன பாக்யரத்னம் ரத்னம் வைகுண்டத்திற்கே மிகப்பெரிய ரத்னமாக விளங்குபவன் வைகுண்டத்தில் ரத்னமாக விளங்குபவன் மம பாக்யரத்னம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்யம் எங்களுடைய பாக்யத்திலேயே பாக்யம் பாக்கியரத்னம்னு சொல்லும்போது பாக்யத்திலேயே பாக்கியம் பாக்கியத்திற்கு சிரோமணியாக இருப்பவன் ஸ்ரீராமரத்னம் சிரசா நமாமி அவன் எல்லா விதமான நன்மைகளையும் தருவான்னு பல ஸ்லோகங்களை பாடுகிறார் இதில் ஒரு அற்புதமான விஷயத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் ஒன்று ரெண்டு வார்த்தையில் சுட்டி காட்டுகிறார் முன்னால் பார்த்தோமா இல்லையா யாருக்கு சரணாகதிங்கிறத பற்றி யாருக்கு முழுசாக தெரியும்னு கேட்டால் அகல்யைக்கு தான் முழுசாக தெரியும்னு சொன்னாரா இல்லையோ அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னு வச்சுப்போம் அப்படி தப்பு பண்ணக்கூடியவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இல்லை சரணாகதின்னு வந்தவருக்கு நன்மையை தர வேண்டும் சரணாகதின்னு வந்தவருக்கு எவ்வளவு நன்மையை கொடுத்தாருங்கிறதுக்கு யார் சாட்சி தெரியுமா விபீஷ்ணன் சாட்சி அந்த விபீஷ்ணனே சாட்சியாக இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் சக்ருத பிரணத ரக்ஷாயாம் சாட்சியஸ்ய விபீஷணக ச அபராத பிரதீகாரக ச ஸ்ரீ ராமோ கதிர் மம அபராதம் செய்தவர்களுக்கு நீ பிரதீகாரம் செய்வாய் அபராத ச அபராத பிரதீகார நான் ஏதோ ஒரு அபராதம் பண்ணிட்டேன் அதுக்கு ஈக்குவலாக ஐ வில் கெட் சம்திங் இட் கேன் பி அ பனிஷ்மெண்ட் ஆர் இட் கேன் பி அ ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர் பட் சம்திங் வில் பி தேர் நான் பண்ணின ஏதோ ஒரு வினைக்கு எனக்கு ஈக்குவலாக ஒன்று கிடைக்கும் நான் என்ன அபராதம் பண்ணினேனோ அந்த அபராதத்திற்கு நீ எனக்கு பிரதீகாரம் தருவே ஆனாலும் உன்னுடைய காலடியில் வந்து நான் பண்ணின தப்பு மன்னிச்சிடுன்னு கேட்டேன்னா அந்த பிரதீகாரத்தை குறைச்சிட்டு எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை தருவாய்ங்கிறதுக்கு நான் வேறு எங்கேயும் தேடின்னு போக வேண்டாம் நான் விபீஷ்ணன் கிட்ட போய் சாட்சியாக அவனை பார்த்தால் போதும் விபீஷ்ணன் என்ன தப்பு பண்ணினான்னு கேட்கலாம் தப்பு பண்ணல ராவணனுடைய தம்பி இந்த குரங்கு சொல்லித்த இல்லையா ராவணனுடைய தம்பி என்ன இருந்தாலும் ராட்சச இனத்தை சேர்ந்தவன் அவனை சேர்த்துக்கிறது எப்படின்னு கேட்டுதே ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் கூட ஜென்ம பகைவன் எதிரில் நிற்கிறான் அவனுடைய தம்பியா இருந்தா கூட அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் ராமனுக்கு இருந்ததா இல்லையா ஒரு அழகான காட்சி ராமாயணத்தில் வரும் ராவணனுடைய கோபம் மேக்சிமம் யார்கிட்ட இருந்தது தெரியுமா ராமன் கிட்ட இல்லை விபீஷணன் கிட்ட கும்பகர்ணன் ஷாகும்போது சொல்லுவான் ராமா உன்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உன் பக்கத்தில் நிற்கிறானே விபீஷ்ணன் என் தம்பி அவனை பத்திரமா பார்த்துக்கோ ஏன்னா பத்து தலையனுக்கு அவன் மேலே ரொம்ப கோபம் இருக்கு அந்த பத்து தலையன்கிட்டேந்து இந்த தம்பிக்கு ஆபத்து வராமல் பத்திரமா பார்த்துக்கோம்மா சொல்லிட்டு தான் அவன் இறந்து போவான் கும்பகர்ணன் இயல்பாக நல்லவன் ஆனால் நம்மை போல ஒரு எக்ஸாக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஹியூமன் கைண்ட் மனசுக்கு சில சமயம் தர்மம் எதுன்னு தெரியும் இருந்தாலும் வேறு வழி இல்லை பிராரப்தம் நான் என்ன பண்ணுறது நல்லா சொல்லி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு குழம்புறமா இல்லையா அதே குழப்பம் கும்பகர்ணனுக்கு உண்டு போர்க்களத்தில் கும்பகர்ணன் வந்துடுவான் அவனை நல்ல இருந்து எழுப்பி சாப்பாடெல்லாம் போட்டு அவனை போர்க்களத்துக்கு அனுப்புவார்கள் அவன் வருவான் அஜானுபாகுவா இருப்பான் அவன் தான் ரியலா ஆஜானுபாகு ராமனை விட பல மடங்கு ஆஜானுபாகு அவன்தான் அவன் அப்படி வந்து நிற்பான் ராமன் இங்கேருந்து பார்த்துட்டு யார் அது பார்த்தா முகத்தில் நல்லவன் மாதிரி இருக்கானே அவன் எவ்வளவு பெருசாக நின்னான்ங்கிறதுக்கு கவிச்சக்கரவர்த்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார் இப்போ கும்பகர்ணன் நாங்கள் நிற்கிறான்னு வச்சுப்போம் நம்ம எதிரில் கும்பகர்ணன் நிற்கிறான் கும்பகர்ணனை பார்க்குறோம் ஒரே ஸ்ட்ரோக்கில் அவனை முழுசாக பார்க்க முடியாது அதனால் அவனோட ஒரு தோளில் ஆரம்பித்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறோம் தோளோடு தோல் செலை தொடர்ந்து நோக்குரில் இந்த தோளில் ஆரம்பித்து இந்த தோல் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே வந்தால் கண்டினியூவஸாக தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்குரில் நாள் பல கடக்குமார் இந்த தோல்லேந்து அந்த தோல் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுவும் எப்போ தொடர்ந்து நோக்கினால் அப்படின்னா விட்டு விட்டு பார்த்தா என்ன ஆகும்னா மாதம் பல கடக்குமார் அவ்வளோ பெருசாக நிற்பான் அந்த கும்பகர்ணன் அவனை பார்த்து ராமன் கேட்பான் யாருப்பா இது ரொம்ப நல்லவனாக தெரியிறானே விபீஷணன் சொல்லுவான் என்னுடைய அண்ணன் பத்து எனக்கு தம்பி பார்த்தா நல்லவனாக இருக்கான் அவனை போய் இந்த பக்கம் அழிச்சின்னு வந்துரு அவனை போய் இந்த பக்கம் அழிச்சின்னு வாம்பான் ராமன் போரை சற்று நேரம் நிறுத்தி விட்டு விபீஷ்ணன் போவான் கையை கூப்பி கொண்டே விபீஷணன் வரதை பார்த்த உடனே அங்கேருந்து கும்பகர்ணனுக்கு வேற மாதிரி சந்தேகம் வரும் இவன் எதுக்கு போவான் ராமன் கும்பனை அழைத்து கொண்டு வர சொன்னான்ங்கிறதுக்காக அப்படி கையை கூப்பி கொண்டே நடந்து போவான் அவன் அங்கேருந்து பார்த்துட்டு இவன் பக்கத்தில் வந்தோன்னு கேட்பான் ஏண்டா நீ ஒருத்தனாவது நல்ல இடத்துல இருக்கேன்னு நினைச்சேன்னே நீ ஏண்டா இங்கே திரும்பி வரேம்மா கும்பகர்ணன் என்ன நினச்சிடுவான்னா நம்ம பார்த்தோன்ன மனசு மயங்கி போய் திரும்பி வந்துட்டான் போல இருக்குன்னு நீ ஒருத்தன் நல்ல இடத்துல இருக்க நீ அங்கே இருக்க வேண்டியது தானே ஏன் இங்கே வந்த அப்போது விபீஷணன் சொல்லுவான் இல்லை உன்னை அழைத்து போக வந்தே நீ நல்ல இடத்துல இருக்கேன்னு சொன்னானா இல்லையா இவன் சொன்ன உடனே சொல்றான் நான் வரமாட்டேன் நீர்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் இது என்னடா வாழ்க்கை ஏதோ பூமியில வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லுகிறீர்களே என்னடா வாழ்க்கை இது ஒரு நீர்க்குமிழி வாழ்க்கை நீரில் தோன்றுகிற நீர்க்குமிழி எவ்வளவு நேரம் இருக்கும் நீர்க்குமிழி சில நீர்க்குமிழி கொஞ்ச நேரம் இருக்கும் சிலது கொஞ்சம் லாங்கராக இருக்கும் அவ்வளவுதானே இது நீர்கோல வாழ்வு தண்ணியில் கோலம் போட்டால் எப்படி அழிஞ்சு போகுமோ அந்த மாதிரி ஒரு வாழ்வு இந்த வாழ்க்கை நான் அந்த பக்கம் வந்தால் என்ன கிடைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேன் அப்படி தானே இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க போகிறேன் அதனால் என்ன இது எப்படி இருந்தாலும் அழிந்து போக போகிற வாழ்க்கை நீர்கோல வாழ்வை நச்சி என்னை வளர்த்தானே ஒத்தேன் அந்த அண்ணன் தானே என்னை வளர்த்தான் நெடிது நாள் வளர்த்து எனக்கு இந்த போர்க்கோலத்தை பண்ணி வச்சுருக்கான் பாரு அவனை விட்டுட்டு நான் அந்த பக்கம் வரமாட்டேன் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவான் அவன் மனசில் தோணும் இப்படி சொல்லிட்டோமே இப்போ எதிரில் நிற்கிற விபீஷ்ணன் அந்த பக்கம் போயிருக்கான் என்னை வளர்த்தவனை விட்டுட்டு நான் அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொன்னால் தானே அவன்கிட்ட சொன்னோம் நீ அந்த பக்கம் இருக்கிறது நல்லதுன்னு இப்போ அவன் தப்பா நினச்சிட்டா அவன் ஆட ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு உடனே செல்வான் தாக்கோல மேனி மைந்த உனக்கு அது தக்கதேயால் எனக்கு இது புகழதேயால் உனக்கு அது தக்கது நீ தர்மவான் உனக்கு அது தக்கது நான் சாதாரணமாக இந்த பிராரப்தத்தில் உழலக்கூடியவன் எனக்கு இது தாண்டா புகழ் நான் இங்கேயே இருக்கேண்டாமா இறந்து போகும்போது விபீஷ்ணனை பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படின்னு ராமன் கிட்ட சொன்னவன் ஏன்னா ராவணன் மனசு அவனுக்கு நன்றாக தெரியும் ராவணனுக்காகவே வாழ்ந்தவன் அந்த ராவணன் மனசில் என்ன இருக்குன்னு அவனுக்கு நன்றாக தெரியும் ராவணன் மனசில் கோபமெல்லாம் விபீஷ்ணன் மேலே தான் ஆஞ்சநேயர் பறந்து போனார் ஒரு பெரிய மலையை தூக்கின் வந்தார் அப்படின் எல்லாம் பார்த்தோமா இல்லையா அந்த மலையோட தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மலையை தூக்கின் வந்தார் அந்த மலையை தூக்கின் வந்தோன்ன அந்த சாரல் பட்டு அத்தனை பேரும் எழுந்தார்கள் இல்லையா அதுக்கப்புறம் அந்த மலை எங்கே போச்சு அதுக்கப்புறம் அந்த மலை எங்கே போச்சு சஞ்சீவி பர்வதத்தை இன்னும் தோல்லியே வச்சுட்டு இருக்கார் ஆஞ்சநேயர் கீழே எங்கேயாவது இறக்கி வச்சாரா ராமாயணா ஹேஸ் செவரல் லெசன்ஸ் மகாஸ்வாமி அது தர்மம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம் வெரி மெனி லெசன்ஸ் அங்கேந்து கொண்டு வந்தார் மலைய மலை சாரல் பட்டோடனே அத்தனை பேர் எழுந்தார்கள் எல்லாரும் எழுந்து சந்தோஷம் ராமனுக்கு அது வரைக்கும் தம்பியை மடியில போட்டு அழுதுன்னு இருந்த ராமன் லக்ஷ்மணன் எனக்கு உயிரோட வரணும் அப்படின்னு அழுத ராமன் அஹா தம்பி உசுரோட எழுந்துட்டியான்னு தானே பார்த்துருக்கணும் அவனை டக்குன்னு தள்ளி விட்டுவிட்டு நேர கிட்ட போய் மண்ணின் பிறந்தோம் இன்று நின்னின் பிறந்தோம் நீ தான்ப்பா எங்களுக்கு புனர்ஜென்மம் கொடுத்த நாங்கள் இதுவரைக்கும் தசரத குமாரர்கள் இன்றிலிருந்து உன்னுடைய குமாரர்கள் ஏன்னா என் தம்பிக்கு உசர கொடுத்த அதனால் எனக்கும் மறுபடியும் உசுர கொடுத்த எங்கள் ரெண்டு பேருக்கும் புனர்ஜென்மம் முன்னால் கிடைத்தது நாங்கள் நின்னின் புதல்வர்கள் இது நாள் வரைக்கும் டி ராமா டி லக்ஷ்மணா இனிமே ஹெச்ல ராமா ஹெச் லக்ஷ்மணா அப்படின்னு பேர் மாறிப்போச்சுப்பான்னு சொல்கிற ராமன் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள் ஆஞ்சநேயன் அப்படி ஜாம்பவான பார்த்தான் உடனே சொன்னார் மொய்த்த குன்றை அம்மூல ஊழிவாய் வைத்து மீடியால் வரம்பிலா ஆற்றலாய் மொய்த்த குன்றை நீ தூக்கின் வந்த இந்த மலை இருக்கு பத்தியா இதை மறுபடியும் கொண்டு போய் அது எந்த இடத்துல இருந்ததோ வச்சுட்டு திரும்பி வா மொய்த்த குன்றை அம்மூல ஊழி வாய் வைத்து மீடியால் அதை வைத்துவிட்டு மீண்டு வா உடனே போய் அன்னைக்கே பொழுது விடியறதுக்கு முன்னால அந்த மலையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு ஆஞ்சநேயன் திரும்பி வந்தான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் என்ன காரணம்னா வேற யாருக்காவது வேண்டியிருக்கும் சொல்றது அதுதான் வேற யாருக்காவது இருக்கும் யாராவது தேடிக்கொண்டு வருவார்கள் நம்ம மாதிரி இதை தேடிக்கொண்டு வரக்கூடியவர்கள் யாராவது இருக்கலாமா இல்லையா நீ பாட்டுக்கு இங்கே தூக்கின்னு வந்துட்டேனா இந்த மூலிகையை தேடி வருபவர்களுக்கு என்ன கொண்டு போய் வைத்து விட்டு வா சரி இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி நாம இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் ஏன்பா இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்துட்டேன் தோளெல்லாம் வலிக்கிறது உடம்பெல்லாம் வலிக்கிறது ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கட்டும் அப்புறமா போகிறேன் இல்லைனா இன்னும் ரொம்ப அப்படியே இஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற பேரில் என்ன சொல்லியிருப்போம் சண்டை முடியிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் ஏன்னா மறுபடியும் தேவைப்பட்டதுன்னா சண்டை முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் வைக்கிறேன் சொல்லியிருப்போமா இல்லையா மறுபடியும் சண்டையில் தேவை வருமா அப்படின்னு கேட்கலாம் வந்தது மறுபடியும் சண்டையில் தேவை வருமா வந்தது அதுதான் ராமாயணம் லக்ஷ்மணன் இறந்து விழுந்தான் அந்த லக்ஷ்மணனை மறுபடியும் உயிரோடு தூக்க வேண்டிய அவசியம் வந்தது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கும் தான் ராமனுடைய அந்த சரணாகதி பண்பு ராமனுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் எப்படி பர்கலேட்டாச்சுன்னு தெரியும் கற்பார் ராமபிரானை அல்லால் கற்பரோ அப்படின்னு சொன்ன நம்மாழ்வார் அதுக்கு காரணம் சொன்னார் புல்லு லேந்து எறும்பு லேந்து புற்பா புல் எறும்பாதி அங்க இருக்கிற புல்லு எறும்பு எல்லாம் அந்த அயோத்தி நகரத்துல தர்மத்தின்படி வாழும்படி செய்தானே அந்த ராமனை தவிர வேறு எதை கற்பது புல்லுலேந்து எறும்புலேந்து எல்லாம் தர்மத்தின்படி வாழும்படி செய்தவன் இப்போ என்ன நடந்தது ராவணன் போர்க்களத்துக்கு வந்தான் விபீஷணனை பார்த்தான் விபீஷ்ணன் மேல கோபமான கோபம் நீதானடா என்னோட ரகசியத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தவன் நீதானே நீ தானே அங்கே பக்கத்தில் இருந்து எப்போ அம்பு போட்டால் என் பிள்ளை செத்து போவான் என்ன நடக்கும் என்னோட யாகத்தை எப்படி கலைக்கலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தவன் நீதானே அந்த கோபத்தில் என்ன பண்ணா உண்மையில இந்த அஸ்திரத்தை போடுறேன்னு வேல் எடுத்தான் ராவணன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வேல் இருந்தது அந்த வேல் அவனுக்கு அவனுடைய மாமனார் கொடுத்தது மயன் கொடுத்தது மகளோடு வயங்கு அனல் வேள்வி அயன் படைத்துளது ஆழியும் குலிசமும் அணையது அந்த படைக்கலம் அந்த வேல் மண்டோதரிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே மயன் கொடுத்தது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் வேல் உனக்கு எப்போ பெரிய ஆபத்து வருகிறதோ அந்த நேரத்தில் இந்த வேலை நீ பிரயோகம் பண்ணலாம்னு கொடுத்தது இப்போ விபீஷ்ணன் மேலே கோபம் அந்த கோபத்தில் அதை எடுத்து போட்டான் ஜயம் தனை பொறும் தம்பியை சமைந்தான் வேலை போட்டுட்டான் விட்ட போதினின் ஒருவனை வீட்டியே மீளும் அந்த வேல் எப்படிப்பட்டதுன்னா அதை போட்டாச்சுன்னா யார் மேல போடப்படுகிறதோ அவர்களை கொன்று விட்டு தான் திரும்பி வரும் இல்லைன்னா வராது இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் கற்பனை இல்லை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் இங்கேந்து வேல் புறப்டாச்சு ராவணன் இந்த பக்கம் இருக்கான்னு வச்சுப்போம் வேல் புரப்டாச்சு இங்கே விபீஷ்ணன் விபீஷ்ணன் நோக்கி இந்த வேல் வருகிறது விபீஷ்ணன் சொல்கிறான் அந்த பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கான் லக்ஷ்மணன் காதில் விழும்படியாக விபீஷ்ணன் சொன்னான் இது என் உயிர் அழிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இதனுடைய தன்மை எனக்கு தெரியும் போட்டாச்சுன்னு சொன்னால் இது அழித்துத்தான் தீரும் இது என் உயிர் அழிக்கும் பிரிந்து செய்யலாம் பொருள் இல்லை நத்திங் எல்ஸ் கேன் பி டன் த ப்ராசஸ் இஸ் பிகன் இப்போ இதை தடுக்க முடியாது இது உயிரை எடுத்து விட்டுத்தான் போகும் இதை சொன்ன உடனே லக்ஷ்மணன் சொன்னால் அறிந்து போக்குவல் அஞ்சல் நீ நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத ஒன்றை இதை அழிக்காம நான் பார்த்துக்கிறேன்னா இந்த ரெண்டு பேரும் இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே லக்ஷ்மணன் மெல்ல மூவ் பண்ணிட்டான் விபீஷ்ணன் இங்கே இருக்கான் லக்ஷ்மணன் மூவ் இன் சச்சவே விபீஷ்ணனுக்கும் இந்த வேலுக்கும் நடுவில் வரா மாதிரி மூவ் பண்ணான் லக்ஷ்மணன் மூவ் பண்ணிட்டாங்கிறத அங்க இருந்த மற்றவர்கள் பார்த்தார்கள் அதுதான் அதில் பெருமை எல்லாரும் பார்த்துட்டார்கள் பே பார்த்த உடனே என்னாச்சு இலக்குவர்க்கு முன் வீடனன் புகும் விபீஷணன் இலக்குவன் முன்னால வந்துட்டான் இலக்குவன் அப்படி பின்னால் பிடிச்சி தள்ளிட்டு விபீஷணன் முன்னால் வந்தான் உண்மையில இந்த வேல் தாக்கக்கூடாது இப்போ நன்றாக நினைத்து பாருங்கள் இந்த வேல் இஸ் ஆன் த மூவ் இது இங்கே மூவ் பண்ணிட்டுருக்கும் போதே இங்கே இவ்வளோ மூமெண்ட் நடந்தால் டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்லோலி கெட்டிங் ரெடியூஸ்ட் இலக்குவர்க்கு முன் வீடனன் புகும் இருவரையும் விலக்கி அங்கதன் மேற்செல்லும் இந்த ரெண்டு பேரையும் நகர்த்திட்டு என்ன என்னவாக இருந்தாலும் விபீஷணன் மேலே இந்த வேல் போகக்கூடாது காரணம் விபீஷணன் அடைக்கல பொருள் அடைக்கலமாக வந்தவன் மேலே வேல் பட்டுது அவனுக்கு உயிர் போச்சுன்னு சொன்னா ராமனுக்கு பெருமையா நினச்சி பார்த்தான் அங்கதன் அதன் சின்ன பையன் கிடுகிடுன்னு ஓடி வந்தான் வில இலக் விபீஷ்ணன் மேலே இந்த வேல் போகக்கூடாதுன்னு லக்ஷ்மணன் நினைச்சதுக்கே அதுதான் காரணம் என்ன இருந்தாலும் சரணாகதின்னு வந்தவன் அன்னைக்கு அண்ணன் விரட்டி விட்டான்னு சரணாகதின்னு வந்தவன் சரணாகதின்னு வந்தவன் மேலே வேல் பட்டுது அவனுக்கு காயம் பட்டுதுன்னு சொன்னால் ராமனுடைய சரணாகதியே பாழ்பட்டு போகும் அதனால் அவனை காப்பாற்றணும்னு லக்ஷ்மணன் புக லக்ஷ்மணன் மேலையும் இந்த வேல் படக்கூடாதுங்கிறதுக்காக அங்கதன் வர இருவரையும் விளக்கி அங்கதன் மேற் செல்லும் அவனையும் விளக்கி கலக்கும் வானரக் காவலன் நீ சின்ன பையன்டா நீ நகரு அப்படின்னு சுக்ரீவன் புகுந்தான் இப்போ சுக்ரீவன் புகுந்தோன்னு அனுமன் பார்த்தான் இவனும் அடைக்கலம் தானே இந்த சுக்ரீவனும் அடைக்கலம் தானே இவனும் அடைக்கலமாக வந்தவன் தானே வாலிக்கிட்டேந்து காப்பாத்துன்னு வந்தவன் தானே அப்போ ராமனுடைய பெருமைக்கு குறை வரக்கூடாதுன்னு அனுமன் முன் கடுகும் இப்போ லக்ஷ்மணன் பார்த்தான் நீங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணன்ட்டு அடைக்கலம்னு வந்தவர்கள் தானே அத்தனை பேரும் அடைக்கலமாக இருக்கக்கூடியவர்கள் தானே உங்களை நான் விட்டுட முடியுமான்னு எல்லாரையும் பைபாஸ் பண்ணி இலக்குவன் வந்தான் வேல் அவனை தாக்கியது கீழே விழுந்தான் இலக்குவன் பொன்னின் மார்பிடை ஏற்றனன் முதுகிடை போக தன்னுடைய பொன் மார்புல அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழே விழுந்தான் தாங்கல விபீஷணனுக்கு கோவம் வந்து ராவணனுடைய தேர் குதிரை தேர் சாரதியை கொண்ணுட்டான் அந்த கோபத்தில் விபீஷ்ணனால என்னடா நீ லக்ஷ்மணன் மேலேயா வில்லு போச்சு அப்படிங்கிற கோபத்தில் போய் அந்த தேர் சாரதியை கொன்றான் தேர் குதிரைகளை கொன்றான் இருந்தாலும் லக்ஷ்மணனை எப்படி காப்பாத்துறது அழ ஆரம்பித்தான் அப்போ தான் அனுமன் கவலைப்படாத நான் போய் மருந்து கொண்டு வருகிறேன்னு மறுபடியும் போய் அங்கேந்து மறுபடியும் கொண்டு வருகிறார் மெய்த்தகு மருந்து தன்னை வெற்பொடும் கொணர்ந்த வீரன் அப்போ நான் மலையை இங்கேயே வச்சிட்றேன் ஒருவேளை டில் த லாஸ்ட் மோமெண்ட் சண்டை முடிகிற வரைக்கும் தேவைப்பட்டா என்ன பண்ணுறது ப்ரிகாஷியஸாக வைக்கிற இல்லை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் தேவைப்பட்ட போது மறுபடியும் எடுத்து கொண்டு வந்த அனுமன் இது ஒரு பக்கம் இருக்க அங்கே பகவன் நாம போதேந்திரர் என்ன சொன்னார் சரித பிரணத ரக்ஷாயாம் சாட்சி அஸ்ய விபீஷணம் விபீஷனுக்கு தெரியும்பா உங்ககிட்ட சரணாகதின்னு வந்தா எப்படி எல்லாருமாக சேர்ந்து நின்று காப்பாற்றுவீர்கள்ங்கிறது உன்னுடைய பாரஃபர்னேலியா உன்னுடைய பரிவாரமே நின்று காப்பாத்தித்துங்கிறது அந்த விபீஷணனுக்கு தெரியும் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவதற்கு எப்படியெல்லாம் போட்டி போட்டார்கள் அதுதான் ராமதர்மம் ராமன் மாத்திரமில்லை புற்பா புல் எறும்பாதி ஜீவன்கள் கூட நன்றாக வாழும்படி எல்லோரும் தர்மத்தின் வழியில் நிற்கும்படி செய்யக்கூடிய தன்மை ராமனுடைய தன்மை தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு அங்கதனுக்கு அந்த எண்ணம் எந்த அளவுக்கு சுக்ரீவனுக்கு அந்த எண்ணம் எந்த சுக்ரீவன் இவனை சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்ன சுக்ரீவன் அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஓடுறான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு இவன் தானே காரணம் அப்படின்னு சொல்லலை அங்கதன் அங்கதன் ஓடுறான் அப்படின்னா அத்தனை பேரும் எங்கெல்லாம் அதர்மம் நடந்ததோ அந்த அதர்மத்தை நீ அழித்தாய்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த அதர்மத்திற்கு நீ ஏதாவது பிரதீகரம் செய்தாய் அதனால தான் அந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்ன யாராவது அபதா அபராதமாக செய்தால் ச அபராத பிரதீகரம் நீ செய்தாய் ஆனால் அவர்களே ஷரணாகதீனா அவர்களுக்கு நீ உதவியை செய்வாய் அந்த சரணாகதியின் ரகசியம் ராமா உன்னிடத்தில்தான் இருக்கிறதுன்னு பகவன் நாம போதேந்திரர் பாடிக்கொடுத்த ராம கர்ணாமிரதம் அந்த கர்ணாமிரதத்தின் இன்னும் சில ஸ்லோகங்களை நாளை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி இப்போதைக்கு அந்த ராமனிடத்திலேயே இப்போதைக்கு மாத்திரமல்ல எப்போதைக்கும் சரணாகதி கேட்டு இப்போதைக்கு ராமநாமத்தை இந்த தருணத்தில் நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்